வணக்கம், நான் வலிமை ஜோதிடர் பொண்ணு அண்ணாத்துறை பேசுகிறேங்க. ஜோதிட ரகசியங்கள், தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தலைப்பில் வந்து ஏழாம் இட செவ்வாய் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏழாம் இட செவ்வாய் தோஷம்னு நான் எப்போ சொல்கிறது இல்லைங்க, பொதுவாகவே நான் செவ்வாய் தோஷம்னு எப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து அவர் தான் வந்து உடம்புக்கு முக்கியமான கிரகம், அவர் தான் அதே மாதிரி வாழ்க்கைக்கு முக்கியமான கிரகம் அவர் தான். அதனால் அவரை தோஷப்படுத்தி பார்க்குறது எனக்கு சரியாக வரலைங்க. அதனால் செவ்வாய் நல்லா இருந்தார்னா அவருடைய அவங்களுக்கு தேவையான உத்தியோகம், யோகம், அவங்களுடைய செயல்பாடு, உடல் நலம், இரத்த வீர்த்தி, இதெல்லாமே நமக்கு நல்லாவே இருக்கும். சொந்த பந்தங்களுடைய அனுசரணை இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால் அப்பேற்பட்ட கிரகத்தை போய் நம்ம தோஷம்னு சொல்லக்கூடாது. அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரு அதுதான். அதாவது வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்றது அந்த செவ்வாய் தான், வாடேடே அப்படின்னு கூப்பிட்றது அந்த செவ்வாய் தான். அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாருங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலத்திரத்தை சேர்த்துறது தான் அந்த செவ்வாயினுடைய பதிலாக இருக்குங்க. அதை தான் நம்ம இப்போ ஏழாம் இடத்து செவ்வாயை பற்றி பார்க்க போகிறோம். மேச லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க கூட ஒரு எதிர்வாதம், அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு வந்து சரின்னு புரிஞ்சுக்கிட்டு பேச மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவைகளுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்தணுமோ அந்த மாதிரி லக்னாதிபதி குரூப்பாக இருக்கல, லக்னாதிபதி நல்லா இருக்க மாதிரி ஜாதகத்தை சேர்த்துக்கிட்டு அதை அனுசரித்து இருந்துக்குவாங்க. அதே மாதிரி ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு செவ்வாய் எப்பவுமே எங்கே நம்மளை அவமானப்படுத்தி போடுறாங்களோன்ட்டு அவங்க எதுக்குமே முன்கூட்டியே தனக்கு தேவையான வச்சுருக்காங்க. அதனால் ரிஷப செவ்வாய், அதாவது அது ரிஷப லக்னத்துக்கு ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இந்த குணம் இருக்குங்க. அதே மாதிரி மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க, மிதுன லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் ஒரு பெரிய பாதகமெல்லாம் இல்லைங்க. அவங்க எதை சொல்லிங்கனாலுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன தோணுதோ அதை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குவாங்க. அவங்களுக்குள்ளேயே அதை வந்து அசை போட்டுட்டே இருப்பாங்களே, அதை நம்ம வெளிப்படையாக சொல்லி எதற்கு சங்கடம் வந்துருமோன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் பொறுமையான செவ்வாய். அதே மாதிரி உங்களுக்கு கடக லக்னத்தை எடுத்துங்க, கடக லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், எப்பவுமே ஒரு மேலே ஒரு ஏற்றி அவள் இறக்கி அப்புறம்தான் ஏற்றி விடுவாருங்க. அந்த மாதிரி அவருக்கு அந்த ரெண்டு குணம் இருக்கும். ஏன்னா தானாகவே வளர்ந்து வரலையே செவ்வா, அதனால் வந்து அவருக்கு உண்டான கஷ்டத்தை அவரே ஏற்றிக்கிட்டு அவரே இறக்கி விட்ருவார். அந்த மாதிரி ஒரு பலனத்தை அவர் கொடுப்பாருங்க. அதே மாதிரி சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்க. அவர் வந்து அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழில் செவ்வாய் இருந்துட்டு அவங்க என்னைக்கு இருந்தாலுமே அவங்க ஒரு ஹீரோ தாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீடுனா வீடு வாசப்படியெல்லாம் லைட் வச்சு கட்டிக்கிறாரு, அப்படி ஒரு அற்புதமான பலனை தான் கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மமே சிம்ம லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் உட்காந்துட்டாலே சுக்கரன் செவ்வாய்ங்கிற மாதிரி அது வந்துடும். ஏன்னா கும்பத்துக்கு வலிமை ஜோதிடத்தில் சுக்கரன் தான் பொறுப்பு. அப்போ சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கங்களேன். அப்போ சிம்ம லக்னத்துக்கு ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க. அதே மாதிரி கன்னிகா லக்னத்தை எடுத்துக்கங்க, கன்னிகா லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், கன்னிகா லக்னத்துக்கு ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. ஜாதகம் பார்க்கறதுல ரொம்ப கவனமாக சேர்த்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இருக்கிறதுலேயே அவங்க வந்து ரொம்ப வில்லங்கமான ஆளுங்கன்னு வச்சுங்களேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களை வேச்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். தயவு செய்து அவங்க சொல்கிறத கேட்காமல் நீங்கள் மறு வச்சு பேசுனீங்கன்னா அது வேலை கேட்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வச்சுருப்பாங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சும் வச்சுருப்பாங்க. அது வேறு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பம் மிதுனத்தை தவிர வேறு எந்த லக்னங்களாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அந்த லக்னத்துக்கும் லக்ன அதிபதிக்கும் குருப்பார்வை நிச்சயம் தேவை. குருப்பார்வை இல்லாமல் சேர்த்தக்கூடாது அந்த அதாவது கன்னிகா லக்னத்துக்கு ஏழு இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு. அதே மாதிரி துலா லக்னம்னு வச்சுங்களேன், துலா லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு வந்து கலத்தத்தை சேர்த்தும் போது ஆயுள் பாவம் நல்ல வலிமையாக இருக்கணுங்க. வலிமையாக இருந்து செய்யணும், அந்த தொந்தரவுலாம் செய்யாதுங்க. அந்த ஆயுள் பாவத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்தணும்னா இது நல்லா இருக்குங்க. அதேமாரி விருச்சிக லக்னம் வச்சுக்கோங்க, விருச்சிக லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது ஒன்று பெருசாக ஒன்று பாதிப்பெல்லாம் இல்லைங்க. எப்போ போல் ஒரு வேறு பலன்கள் லக்னம் அதெல்லாம் பார்த்து சேர்த்தினாலே போதுமானது. அது வந்து நல்ல தப்பு பண்ணால் செவ்வாய்னு வச்சுக்கங்களேன்.
அதே மாதிரி தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறாங்க வச்சுங்களேன், அதாவது இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து இவங்களுக்கு யோசனை சொல்கிறதோ பேசுகிறதோ ஒன்றும் பிடிக்காது. இவங்க பேசுகிறது தான் கேட்கணும், இவங்க சொல்கிறது தான் செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிடிவாதத்தையே இவங்க ஒரு வித்தியாசமாக காட்டுவாங்க. பிடிவாதம் இருக்குது எனக்குன்னு அப்படி காட்ட மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதானுங்க, இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ரொம்ப நுணுக்கமாக சொல்லி நம்மளை வந்து நம்மளை அப்செட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான தனுசு லக்னத்துக்கு ஏழு செவ்வாய். அதே மாதிரி கடக லக்னம் வச்சுக்கோங்க, கடக லக்னத்துக்கு ஏழு இருக்கக்கூடிய செவ்வாய் என்னென்னு கேட்டிங்கன்னா அறிவுரை சொல்லியே நம்மளை ஒரு வழிவழி போடுங்க. அதனால் அறிவுரை சொல்கிறதையே கேட்டுக்கணும்னு போயிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அது நல்ல செவ்வாய் தான். அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரும் அப்படி தான். அதாவது பெருசாக அதாவது புகழுக்கு ஆசைப்படுவார், இவர் புகழ்ந்து பேசுனா எது வேணாலும் கிடைக்குங்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டோம்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். வந்தையா என்னை ஏன்னு கேட்டையா, அவர் போய் தனிமை வந்து கொடுத்தியா அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க தான். அதேமாதிரி மீன லக்னத்தை எடுத்துக்கங்களேன், மீன லக்னத்துக்கு ஏழு இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தடாலடி கேசுங்க, தடாலடி தான் இவங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது, அப்படி தான் படால் படால்னு இருக்கும். அப்போ ஏழில் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த செவ்வாய்க்கு ரொம்ப அதாவது அமைதியான வீட்டுக்காரராக இருக்கணுங்க, அமைதியான வீட்டுக்காரராக இருக்கணும். அந்த லக்னமெல்லாம் வந்து லக்னம் எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வச்சிட்டோம்னா இவங்க வந்து அந்த பொறுமை, அதாவது இந்த மாதிரி ரொம்ப ஒரு அகம்பாவமான ஒரு ஏழாம் இடம் உட்காருது, கோபமாக உட்காருது, புரிஞ்சிக்காமல் உட்காருது அப்படின்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய லக்னத்தை சேர்த்து வச்சா வேலை முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு பெருசாக அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் அப்படி தான் சேர்த்து வச்சுருக்கிறேன், இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச ஜாதகங்கள் பலனும் இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நல்ல கடலுடைய ஆசீர்வாதத்தோடு நல்ல குழந்தை குட்டி வேலை வெட்டி எல்லாம் பற்று தங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பொருத்தி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தந்து எங்களை வழிநடத்துகிற நேயர்களுக்கும் ஐயா நிறுவனர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தை சொல்லி இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.